விருச்சக ராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷங்களாகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பரிதாபமான நிலைமன்ற மாதிரி தான் எல்லா விதத்துலேயும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து சனி பகவானும் லாங் டைம் நீடிச்சார், கேது பகவான் வந்தார், குரு பகவான் வந்தார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு. காலபூஷனுக்கும் பார்த்திங்கன்னா விருச்சக ராசி எட்டாம் இடம் மறைவிடம், அவங்க வந்து எப்போவுமே ஒரு சங்கடத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழல்லே இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு சித்திர மாதம் குரு பெயர்ச்சி ஆன பிறகே ஒரு அனுகூல பலன் கிடச்சிருக்கு. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் வக்ரகுரு வந்து உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல அனுகூல பலனாக கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்காங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்களோட படிப்பு விஷயம், வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் குழந்தைங்க வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கல்யாணம் தாமதமாகிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கல்யாண அமைப்பு அனுகூலமாக இருக்கும். உதிரபாகியம் கிடைக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பில் இருக்குது. நல்ல ஒரு வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை உள்ளவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அர்தாஷ்டம சனி நடக்குது, இது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிடாதீங்க. இந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கறதுக்கு குரு பகவான் சப்போர்ட்டிங் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வேலை சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தை அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நல்லா இருக்குது.